ஹலோ வியூவர்ஸ், விளாத்திக்குளம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கடந்த 9ஆம் தேதி காலை முக ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுகவில் சீட் மறுக்கப்பட்டதால் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இதனால் அதிமுகவிலிருந்து மார்க்கண்டேயன் நீக்கப்பட்டு எந்த கட்சியிலும் சேராமல் இருந்து வந்தார். இந்நிலையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கடந்த 9ஆம் தேதி விளாத்திக்குளம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் திமுகவில் இணைந்தார். அப்போது திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, துணை பொதுச் செயலாளர் பொன்முடி, முதன்மை செயலாளர் கே என் நேரு, திமுக மகளிரணி செயலாளர் கனிமொழி எம்பி, திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன், மாவட்ட செயலாளர் கீதா ஜீவன் எம்எல்ஏ ஆகியோர் உடனிருந்தனர். இதனையடுத்து கட்சியில் இணைந்த மார்க்கண்டேயன் அளித்த பேட்டியில், விவசாய முதல்வர் என சொல்லி விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் எடப்பாடி அரசுக்கு மரண அடி கொடுக்கவும், மு க ஸ்டாலின் தமிழகத்தை ஆளவும் அவருக்கு மகுடம் சூடுவதற்கும் மக்கள் காத்திருக்கின்றனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றி பெறும் என கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.